மருது நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே அந்த மிச்சம் இருக்கிற அந்த நிலப்பகுதியை வந்து சமப்படுத்துறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த இது கட்டியிருக்காங்க, இந்த வரப்பு நல்லா மேடு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாக அந்த எண்டில் வந்து கரை, இது வந்து ஓடை. இது ஓடையில் நான் தண்ணி பார்த்து, அதாவது வெள்ளம் மாதிரி தண்ணி போய் ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மழை பொழிஞ்சுது, அப்போ ஓடிச்சு நல்லா தண்ணி. அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு தண்ணி ஓடலை. ஸோ இதுதான் நம்ம பைப்பு. நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று புதைச்சதெல்லாம் நம்ம வீடியோஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நமக்கு இதுதான் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அந்த பைப்பும் அது அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பைப்பும் இந்த பைப்பும் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் சரியாக தெரியல, ரெண்டும் ஒரு மாதிரி கிராஸ் அடிச்சிருக்கு, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக இருக்குது, பட் ஓகே, ஒன்றும் பெரிய ஃபியூச்சர் வைஸ் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, பெரிய இஷ்யூ ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனால நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த பகுதி நல்லா இருக்குது, அதனால் அவங்க இதை சமப்படுத்தலன்னு நினைக்கிறேன். வேறு இந்த பகுதி மட்டும் சமப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே மண்ணெல்லாம் இருந்திருக்கும், இந்த கிணத்து ஒட்டி நிறைய மண் இருந்திருக்கும். இப்போ அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே குச்சி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதுவும் நமக்கு இந்த பகுதி வந்து நமக்கு சமமாக இருக்கும். இது ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு சமமாக இருக்கும். ஸோ நமக்கு தண்ணி பாய்ச்சினோம்னா தண்ணி அழகாக போயிடும், எல்லா மரத்துக்கும் போயிடும். முன்னாடி வந்து தண்ணி வீடும் பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி சரியாக போகலை, சில மரத்துக்கு நிறையா தண்ணி போயிடுது, சில மரத்துக்கு நிறையா தண்ணி போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வட்டி இதெல்லாம் பண்ணோம். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 5 பாயிண்ட் கலப்பை கொடுத்தது எரு போடணும், எரு போட்டுட்டு 5 பாயிண்ட் கலப்பையை போட்டு இது பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு.